பத்து மாதத்தில் ரூபாய் 14,43 கோடி பத்திரப்பதிவு வருவாய் விறுவிறு. நடப்பு நிதியாண்டில் 10 மாதங்களில் பத்திரப்பதிவு வாயிலாக 14,43 கோடி ரூபாய் ஈட்டி பதிவுத்துறை சாதனை படைத்துள்ளது. தமிழகத்தில் 575 சார் பதிவாளர் அலுவலகங்கள் வாயிலாக சொத்து விற்பனை பத்திரங்கள் பதிவாகின்றன. இதில் முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் வாயிலாக அரசுக்கு வருவாய் ஈட்டப்படுகிறது. அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இதுவே பிரதான நிதி ஆதாரமாக உள்ளது. 2021-22 பத்திரப்பதிவு வாயிலாக 14,325 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. இதில் 13,914 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது. நடப்பு நிதியாண்டான 2022-23 14,322 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. இதில் ஜனவரி இறுதி வரை 10 மாதத்தில் 14,043 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்ததாக பதிவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த நிதியாண்டில் 12 மாதங்களில் ஈட்டப்பட்ட 13,913 கோடியை விட தற்போது அதிக வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. இதே வேகம் தொடர்ந்தால் மார்ச் மாத இறுதிக்குள் வருவாய் 17,000 கோடி ரூபாயை தாண்ட வாய்ப்புள்ளதாக பதிவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.